இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய 30ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபக்கிரத ஆண்டு 7வது மாதமான ஐப்பசியுடைய 13வது நாள், அதே போல் நாளதினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளதினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோவில் அத்தனையிலுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும். ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கந்த சஷ்டி விழா. ஸோ மாதந்தோறும் வருதுல அந்த சஷ்டி விரதம், அந்த சஷ்டி விரதத்துக்கு மெயினான நாள் தான் நாளை நாள். ஸோ நாளைய இந்த சஷ்டியை முன்னிட்டு முருகன் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும். ஸோ சஷ்டியில் சூரசம்ஹார நிகழ்வு திருச்செந்தூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ சூரசம்ஹார நிகழ்வை ஒட்டி நாளை நாள் இந்த சஷ்டியில் என்ன மாதிரியான ஒரு வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய சஷ்டியில் எப்படி விரதம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை நாள் சஷ்டி விரதம் இருக்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதே போல் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் வரும், அந்த சஷ்டி வளர்பிற தேய்பிறை அப்படின்னு மாறி மாறி வரும். ஸோ மாறி மாறி வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ வருடத்தில் ஒரு நாள் சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் நாளை நாள் இருக்கணும். ஏன்னா சஷ்டியுடைய மெயின் நாளே நாளை நாள் தான். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி நாம் வந்து பிரம்மாண்டமாக மற்ற சதுர்த்தியை விட ஆவணி மாதம் வர சதுர்த்திக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அது போல் ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் முருக வழிபாடு நீங்கள் சஷ்டியில் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளை நாள் ஒரு நாள் சஷ்டி விரதம் கண்டிப்பாக பண்ணுங்க. சஷ்டி விரதம் இருக்கிறதுடைய பலனையும் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் வாங்க இப்போ நாம் பார்க்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியை காட்டிலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிக்கு அதிக சக்தியும் அதிக சிறப்பும் இருக்கு. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிக்கு காரணமே இந்த ஐப்பசி மாதத்தில் வந்த சஷ்டி தான். ஸோ ஐப்பசி மாதத்தில் நாளை நாள் சஷ்டி விரதம் வருது. பொதுவாக இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த சஷ்டி மட்டும் 6 நாட்கள் கடைபிடிக்கப்படும். அதாவது தெளிவாக சொல்லுனா தீபாவளி முடிஞ்சு பிரதம நாளில் சஷ்டி விரதம் 6 நாள் தொடங்கப்படுது. ஸோ 6வது நாள் நாளை நாள் தான் முழுமையான சஷ்டி விரதம் முடியக்கூடிய நாள். ஸோ இந்த 6 நாள் விரதம் இருக்கிறவங்க நாளை நாள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற வழக்கம் உங்களுக்கு தெரியும். ஸோ விரதம் இருக்கிறவங்க எப்பயும் போல் உங்கள் 6வது நாள் நாளை நாள் விரதத்தை வந்து முடிச்சிருங்க. ஸோ இந்த 6 நாள் விரதம் இல்லாதவங்க நாளை 1 நாள் சஷ்டி விரதத்தில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 6 நாள் விரதம் இருந்த பலன் நாளை 1 நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை பரிகாரங்களால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க, திருமண வரம் வேணும்னு நினைக்கிறவங்க, தீராத கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நாளை 1 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணுங்க. நிச்சயமாக இதை பண்ணும்போது குழந்தை வரமும் கிடைக்கும், கணவன் மனைவியை சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்பமாகவும் வாழ முடியும். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரமும் கைகூடி வரும். ஸோ சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பழமொழி இருக்குது. ஸோ அதற்கு அர்த்தம் என்னவென்றால், சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் கரு உருவாகும் என்பதே அர்த்தம். அப்பேற்பட்ட உண்மையான விஷயம் நாளை நாள் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு பண்ணால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். ஸோ அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் ஏனோ தானோ அப்படின்ட்டு பண்ணாதீங்க. முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு நாளை நாள் சஷ்டி விரதம் 1 நாள் இருங்க. ஸோ வாங்க நாளை நாள் எப்படி வந்து விரதம் இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ விரதம் இருக்கக்கூடிய நாளை நாள் காலை எழுந்தவுடன் சுத்தமாக குளித்து முடித்து முருகப்பெருமானுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பூஜையில் பூஜை செய்யணும். ஸோ காலையில் முருகப்பெருமானுக்கு நாளை நாள் பூஜை செய்யும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும். உதாரணத்துக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், சுண்டல், கற்கண்டு, பல வகைகள், இதில் எது வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வைத்து ஃபஸ்ட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்திருங்க. ஸோ காலையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு அதற்கு பிறகு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், நாளை நாள் ஃபுல்லுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கணுமான்?
அக்கோஸ் கண்டிப்பாக சாப்பிடாம விரதம் இருக்கணும். ஸோ அப்படி சாப்பிடாம விரதம் இருந்தால் தான் அது சஷ்டி விரதம். ஸோ சாப்பிட்டு விரதம் இருந்தால் அது சஷ்டி விரதம் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஒரு நாள் எப்பறம் சாப்பிடாம இருக்கிறது, நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்படி போகிறவங்க பழங்கள் பால் அந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்துக்கிட்டு கூட விரதத்தை தொடங்குங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த நாளைய சஷ்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி ஆறு நாள் நடக்குதுன்னு சொன்னல, இந்த ஆறு நாளை நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க. ஸோ ஆறு நாள் சாப்பிடாம இருக்கும்போது அவங்களால இருக்க முடியுதுன்னா, நம்ம ஒரு நாள் சாப்பிடாம நம்மளுக்கு நம்மளோட நல்லதுக்காக பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் விரதத்தை வந்து தொடங்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காலையில் செய்துட்டு விரதத்தை வந்து தொடங்கணும். ஸோ விரதத்தை மேற்கொண்ட பின்னாடி முருகனுடைய நினைப்பு நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்கள் உடல்நிலை பொறுத்து நாளை நாள் விரதத்தை வந்து இது பண்ணுங்க. ஸோ நான் சொன்னது போல் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு விரதம் இருங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் சரியாக ஒரு மணிக்கு ஒருவேளை மட்டும் தயிரும் சாதமும் சாப்பிடுங்க. ஸோ அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கலாக இருந்தால் சிறப்பு. அதாவது பச்சரிசி இருக்குல்ல, அந்த பச்சரிசியில் வெண்பொங்கல் மாதிரி செய்து அதில் தயிர் ஊற்றி முருகனுக்கு படைத்துட்டு அதை நாம் சாப்பிட்ணும். ஸோ நாளை ஒரு நாள் மதியம் ஒரு மணிக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு இந்த மாதிரி இருக்கணும். அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது, ஓரளவு வந்து சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த விரதத்தை முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தேங்காய் பழம் உடைத்து நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணி படைத்து கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை குடித்து அதுக்கப்புறம் விரதத்தை வந்து முடிச்சுக்கணும். ஸோ நாளை நாள் மாலையில் எத்தனை மணிக்கு விரதத்தை முடிக்கலான்னா, ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா மாலை நான்கு மணிக்கு சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். அதனால் சூரசம்ஹார நிகழ்வு நடந்ததுக்கு பின்னாடி ஆறு மணிக்கு மேலே நீங்கள் குளிச்சுட்டு இன்னொரு முறை கோவிலுக்கு போய் முருகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ சஷ்டி விரதம் மிக கடுமையான ஒரு விரதம். இந்த விரதத்தை இருக்கக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வகையான பலன்களும் அள்ளி அள்ளி முருகப்பெருமான் கொடுப்பாரு. அதே போல் விரதத்தை முடிக்கக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆறு மிளகு வந்து சாப்பிட்ணும். ஸோ மிளகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒவ்வொரு நாளுமே விரதம் இருக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் கணக்காக சாப்பிடுவாங்க. ஸோ நாம் நாளை ஒரு நாள் தானே விரதம் இருக்கோம், அதனால் ஆறு என்ற எண்ணிக்கையில் மிளகு வந்து சாப்பிட்ணும். அந்த ஆறு என்ற எண்ணிக்கையில் மிளகு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிக்கணும். இந்த மாதிரி விரத நாளை நாள் இருந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அதே போல் நாளை நாள் எந்த முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற அறுபடை கோவில்களில் சென்று நீங்கள் விரதத்தை வந்து பூஜை செய்து முடிச்சுக்கலாம். ஒருவேளை அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் விரதத்தை முடிச்சுக்கலாம். நாளை நாள் அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும், அந்த வழிபாட்டில் கலந்துக்குங்க, முருகனுடைய அருளை வந்து பெறுங்க. குறிப்பாக இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லும், ரத்த அழுத்தம் இருக்குது, சக்கரை நோய் இருக்குது, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் நீங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வயதானவர்கள் இப்பெல்லாம் இருக்கக்கூடியவங்க கட்டாயம் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே நான் சொன்னது போல் முருக வழிபாடு செய்துட்டு மாலையில் ஒரு டைம் முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அப்படி முருகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக முருகனுடைய அருளும் கிடைக்கும், வாழ்வில் வெற்றியும் பெற முடியும். ஸோ நான் சொன்னங்கிறதுக்காக முடியாதவங்களாம் விரதம் இருந்துட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ண மாட்டார், அதனால் முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிஞ்சவங்க மட்டும் நாளை நாள் பண்ணுங்க. ஸோ நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது குழந்தை வரத்திற்காக இந்த வரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை வரத்திற்காக மட்டும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது கிடையாது, நம்ம வீட்டில் நிம்மதி, செல்வம், ஒற்றுமை, சகல சௌபாகியங்களும் பெருக நாளை நாள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். சஷ்டி விரதம் மற்ற நாட்களை காட்டிலும் நாளை நாள் ரொம்ப சிறப்பு. இந்த சஷ்டி ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்படும். இந்த ஆறு நாட்கள் நம்மளால் கடைபிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நாளை ஒரு நாள் நம்ம வந்து கடைபிடிக்க சொல்கிறேன். ஸோ நாளை ஒரு நாள் கடைபிடிங்க, நிச்சயமாக இந்த ஆறு நாள் இருந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் சஷ்டி பற்றிய முழு தாள்களை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்கிற பாருங்கள், சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து சஷ்டி விரதத்தை எளிமையாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சஷ்டி விரதம் இது வரைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை இருங்க, வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஐப்பசியில் வரதுலையாவது இருங்க. ஸோ
அனைவருமே தெரிஞ்சு கண்டிப்பாக சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.